இஞ்சியை தண்ணீரில் கொதிக்க வைத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிப்பதால் அடி வயிற்று வலி குறையும். அதே போல் உடல் வலியும் குறையும், புத்துணர்ச்சியாக இருக்கும். இது மாதவிடாய் தள்ளி போதலையும் தடுக்கும். அடிவயிற்றில் ஹீட்டிங் பேட் அல்லது மண்ணை சூடுபடுத்தி துணியில் கட்டி ஒத்தடம் கொடுத்தால் அடிவயிற்று வலி குறையும். அரை அல்லது கால் இஞ்சி பட்டையை தண்ணீரில் குதிக்க வைத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் அடி வயிற்று வலி குறையும். அதன் ருசி அத்தனை நன்றாக இல்லை என்றாலும் குடித்தால் பலன் அதிகம். பப்பாளியை மாதவிடாய் ஏற்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே உண்டு வந்தால் கர்ப்பப்பை வலுப்பெற்று அதன் வேலையை சிறப்பாக செய்யும். ஆலி விதைகள் கர்ப்பப்பை தடையில்லாமல் வேலை செய்ய உதவுகிறது. தினமும் ஒரு மீசை கரண்டி உண்டு வந்தால் வயிறு இறுக்கி பிடித்தல், வலி போன்ற பிரச்சனைகள் இருக்காது. வெந்தயத்தை வெறும் வயிற்றில் உண்பதால் வயிறு இறுக்கி பிடித்தல் குறையும். வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து பேஸ்டாக்கி ஒரு ஸ்பூன் உண்ணலாம். சோம்பை அரைத்து வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது தண்ணீரில் கொதிக்க வைத்தும் குடிக்கலாம்.